நேற்று சாம்சங் வந்து அவங்களோட எம் சீரீஸில் M31s ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 19,500 ருபீஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம். அது வந்து ஒரு அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். அப்புறம் அவங்களோட ஒரு சாம்சங் சைட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட் 6th அவங்களோட சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை பார்த்தினா அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தினா என்னோட தாட்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணா தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு வீடியோவில் M31s பற்றின அந்த என்னோட தாட்ஸை வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். அதாவது எனக்கு பிடிச்ச ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் நான் நியூட்ரல் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோன்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு சாம்சங் ஃபோனாக இருந்தாலுமே வந்து முதல்ல அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பற்றி தான். அண்ட் இதுலேயுமே வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதுலேயுமே வந்து ஒரு சூப்பராக ஒரு 6.5 inch அமோல்ட் டிஸ்பிளே, சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியா கன்சப்ஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து வைட் பேண்ட் L1 சப்போர்ட்டுமே இருக்குது, HDR10 சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ அந்த எந்த இடத்துலையுமே வந்து அவங்க சாம்சங் வந்து குறையே வைக்கிறது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரியர் கேமரா பற்றி பார்க்கலாம். ஸோ ரியர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன தடவை அவங்களோட ஓன் 64 MP சென்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை வந்து சோனியோட IMX682 64 MP சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வெல்கம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து உங்களுக்கு சாம்சங் சென்சரை விட சோனி சென்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த சேஞ்ச் அவங்க பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட் கேமரா பற்றி. ஸோ அல்ட்ராவைட் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே வந்து எல்லா மிட் ரேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து சும்மா கொடுக்கணுமே வந்து ஒரு 8 MP அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருப்பாங்க. நான் வந்து நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், நான் மெயின் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னா அல்ட்ராவைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அல்ட்ராவைட் கேமரா உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து நிறைய காசு கொடுத்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வாங்க வேண்டியிருந்த கட்டாயம் இருக்குது. பட் இன்றைக்கி M31sல வந்து அவங்க வந்து அதை பம்பப் பண்ணி ஒரு 12 MP அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வந்து ரிமைனிங் 2 கேமராஸ் யூஸ்வலாக அவங்க கொடுக்குறது தான் M-Series 5 MP மேக்ரோ 5 MP வந்து டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோனியோட IMX616 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 32 MP சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டு கேமராலையுமே வந்து உங்களுக்கு 4K 30 FPS வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் வீடியோவில் வந்து 4Kன்றது வந்து இன்னும் ஃப்ளாக்ஷிப்ஸே வந்து அந்தளவுக்கு நிறையா கொடுக்க ஆரம்பிக்கல. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சாம்சங் அதை கொடுத்துருக்கிறது வந்து இது சாம்சங்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா வ்ளாகிங்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பேட்டரி பற்றி பார்க்கலாம். இவங்க எம் சீரீஸில் ட்ரெடிஷ்னலாகவே வந்து நல்ல ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதுலேயுமே வந்து அதே 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ்வலாக வந்து நல்ல ஒரு 2 days வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து தாங்குற மாதிரி தான் அந்த பேட்டரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் போன M31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸில் 15W சார்ஜர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்லோ சார்ஜிங் இருக்கிறதுனால அது ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துட்டு இருந்தது. பட் இந்த தடவை M31sல வந்து பார்த்தீங்கன்னா 25W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிகர் பேட்டரி அண்ட் ஃபாஸ்டர் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு காம்பினேஷன்ல வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே பேட்டரி பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் சார்ஜிங்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபோன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அதை சார்ஜ் பண்ணலாம். அந்த கொடுத்துருக்கிற அந்த USB-C to USB கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதுவுமே வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக அந்த மைக்ரோ எஸ்டி கார்டு. ஸோ உங்களுக்கு வந்து 128GB உங்களுக்கு இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக வந்து நீங்கள் வந்து 512GB கார்டு வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சாம்சங்க்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் நான். இதெல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைசிங், 6GB 128GB வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 19,500 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போன M31 வந்து ஆஃப்டர் ஜிஎஸ்டி ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 17,500 சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு 2,000 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து இருக்கிற மற்ற அப்கிரேட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து ஸ்டோரேஜோட டைப்பு UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அவங்களுக்கு சேல் பண்ணுற ப்ரைஸுக்கு வந்து அது வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி USB-C கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. M31 வரைக்கும் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளூடூத் 5 சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக எல்லா ஃபோன்ஸ்லேயுமே இருக்கிறது. இதுலேயும் இருக்குது, அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோன்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சொல்ல வேண்டியது ப்ராசஸர். ஆப்வியஸ்லி M30 எனக்கு 30S ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 9611 ப்ராசஸர் கொடுக்கறதுக்கு இன்னுமுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 10 nanometer ப்ராசஸ், ஆக்டோகோர் ப்ராசஸ், மாலி G72 GPU யூஸ் பண்ணுது. பட் அது ஓகே, டே டு டே லைஃபுக்கு நீங்கள் ஓகே, அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே, பட் கேமிங்க்கு வந்து வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம பல ஃபோன்ஸுக்கு நம்ம இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறத பற்றி பேசி இதுக்குமே வந்து அதே தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. கேமிங்க்கு வந்து ஸ்டில் M31s வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபோனாக இருக்க வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி, பட் மீடியா கன்சப்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து மேக்கு, அது வந்து கிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் வந்து பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மற்றவங்களோட காம்படிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் பாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க வந்து இன்னும் பிளாஸ்டிக் பாடி தான் இருக்காங்க. பட் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நான் குறைன்னு சொல்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற ரூமர் படி பார்த்தீங்கன்னா 70,000 அவங்க சேல் பண்ண போகிற நோட் 20 கூட வந்து அவங்க பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆல்ரெடி வந்து 40,000 சேல் பண்ணிட்டு இருக்கிற எஸ்டன் லைட்டுமே வந்து அவங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு 19,500 அவங்க பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ஓகேன்னு சொல்கிறது அப்படின்னு தெரியல. பட் எனக்கு கிளாஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் தாட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ், இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரீ அப்ளைடு ஒரு ஸ்க்ரீன் கார்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து நம்ம ஃபோன் வந்த உடனே அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்ஸிங். அட்லீஸ்ட் நம்ம ஒரு இப்போ நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக எல்லாமே வந்து எடுத்த உடனே அந்த ஒரு ஸ்க்ரீன் கார்டோட தான் யூஸ் பண்ணுவோம் அவங்க சேஃப்டிக்காக அப்படின்றது பார்ப்பாங்க. நானும் அதில் ஒருத்தன் தான். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்க்ரீன் கார்டுக்காக வாங்கணுமே அப்படின்னு வெயிட் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த ஃபோன் வாங்குறப்ப இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் தாட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபோனை பற்றின என்னோட தாட்ஸு. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த ஃபோனை வாங்கலான்னு இருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த ஃபோனை பற்றியாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.